சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம் 3-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 42 3-5 வசனங்கள். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று நிதானித்து பார்ப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கை பல வகையான உறவுகளால் பின்னி பிணைந்திருக்கிறது. We are intertwined with relationships. இந்த உறவுகளை நாம் அதிகமாய் நேசிக்கிறோம். இந்த உறவுகள் மேலே நாம் அநேக வேளை சார்ந்து கொள்ளுகிறோம். இந்த உறவுகளிலிருந்து நாம் சத்துவத்தையும் பலனையும் நாம் ஈர்த்து கொள்ளுகிறோம். இந்த உறவுகள் தான் நமக்கு பலன் கொடுக்கிறது. உறவுகள் தான் நமக்கு சத்துவம் கொடுக்குது. வாழ்க்கையில் அர்த்தத்தை இதுதான் கொடுக்குது. உறவுகள் மாத்திரம் நம்ம லைஃப்பில் இல்லைன்னா வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் சொல்லுது விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உறவுகள் தான் நம்ம வாழ்க்கை இன்பமாக்குகிறது. அதனால தான் அதை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, அநேக வேளையில் வாழ்க்கையின் பல பகுதிகளை நாம் தனியாகவே சந்தித்து தனியாகவே வாழ்க்கையின் பெரும்பகுதியை நாம் கடந்து போக வேண்டும் என்கிற சத்தியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. Many times we have to traverse this path alone. எப்பொழுதுமே என்னோடு மக்கள் இருப்பாங்க, எப்பொழுதும் எனக்கு துணை நிற்பாங்க, எப்பொழுதும் என் வலப்பக்கத்தில் இருப்பாங்கன்னு நாம் எதிர்பார்த்து விரும்பினாலும் அநேக வேளையில் அது நடக்க போகிறது இல்லை. சில வேளையில் நாம் ரொம்ப நெருங்கி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் சில வேளையில் நம்மை விட்டு தூரமாக நிற்கிற நாட்கள் நம் வாழ்க்கையில் வரவும். சில வேளையில் அவங்க நம்ம பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம தூரத்தில் இருப்பாங்க. நான் சொல்லுது விளங்குதா உங்களுக்கு? யோபுவுக்கு பக்கத்தில் தான் அவனுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தாங்க, ஆனால் கூப்பிட்டா கூட காது கேட்காதது போல் போயிட்டாங்க. கண்ணு கட்டுற தூரத்தில் தான் இருந்தாங்க, ஆனால் மனதளவில் ரொம்ப தூரமாக இருந்தாங்க. சில பேர் நம்மோடு இருக்கிறது போலவே இருக்கும், ஆனால் அவர்கள் இருந்தும் எந்த பயனும் பிரயோஜனமுமே இல்லாதது போல் நமக்கு தெரியும். எத்தனையோ இடத்துல சில பேர் வந்து ஒரு நல்ல கூட்டம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் அவங்க வாழ்வாங்க, ஆனால் அநேக வேளையில் அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் நிறைய பேரோடு தான் எழுத்தின் பிரகாரம் நான் வாழ்கிறேன் பாஸ்டர், ஆனால் இன் ரியாலிட்டி ஐ ஃபீல் ஸோ அலோன். எவ்ரிபடி சீம்ஸ் ஸோ டிஸ்டன்ட் ஃப்ரம் மீ. என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சில வேளையில் ஒரு குடும்பம் கூட இங்கே வந்திருக்கலாம். இன்றைக்கி பாஸ்டர் நாங்கள் ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்தோம், ஆனால் என்னமோ தெரியல எங்கள் குடும்பம் மாத்திரம் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறோம். எல்லாரும் எங்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறது போல நாங்கள் உணர்கிறோம். வாழ்க்கையில் இது நடப்பது தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். சில வேளையில் பாருங்கள், ஜனங்கள் தூரமாக நிற்கிறது மாத்திரம், நாட் ஓன்லி பீப்புள் ஸ்டே ஃபார் அவே ஃப்ரம் அஸ், சம்டைம்ஸ் பீப்புள் ஈவன் ஃபர்கெட் அஸ் அலாங் த வே. நம்மோடு பயணித்து வந்த நிறைய பேர் நம்மை மறந்து போகிறவர்களாக கூட சில வேளையில் காணப்படுவாங்க. சில வழியில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையோடு ரொம்ப பிஸியாக அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்திட்டுருப்பாங்க. நாம் போகிற பாதையின் நிலையை நினைப்பதற்கோ கண்டுகொள்வதற்கோ அதை ஞாபகம் வைப்பதற்கோ நிறைய பேருக்கு நேரமே இருக்காது. சில பேர் நாம் செய்த நன்மைகளை கூட மறந்து அதோடு நம்மையும் மறந்தவர்களாக அவங்க காணப்படுவாங்க. சில பேர் நம்மோட பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் பண்ணி நான் உன்னோடையே இருப்பேன், உன்னை மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னெலாம் சொன்னவங்க நிறைய வேளையில் நம்மை விட்டு என்ன பண்ணுவாங்க, தூரமாக விலகி நிற்பாங்க. நம்மை மறந்தவர்களாக இருப்பாங்க, கைவிட்டவர்களாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் வீ கேன் சி பீப்புள் ஃபார் அவே ஃப்ரம் அஸ், நம்மை விட்டு தூரமாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் தே மே ஃபர்கெட் அஸ்,
நம்மை மறந்து விடுவாங்க. சம்டைம்ஸ் பீப்புள் கேன் ஈவன் ஃபர்சேக் அஸ் ஒன்றாவது சில கைவிடக்கூட செய்வாங்க. நம்பினவர்களால் கைவிடப்பட்டவர்கள் ஏராளம். இந்த தாவீதனுடைய நிலைமை இதுதான். இந்த பகுதியில் நம்ம வாசித்தது எதுவும் சொல்லுது, அவனுடைய சத்துருக்கள் சுற்றி சுற்றி நின்று அவனை பார்த்து உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அவனை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவன் சொல்லுகிறான், இதை கேட்டு கேட்டு கண்ணீரே என்னுடைய உணவாக மாறிடுச்சு என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த விதமான ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு வேதனை, கஷ்டத்தை அவன் கடந்து போகும்போது அவனோடு நிற்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போனது தான் ரொம்ப வேதனை. பாருங்கள், வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை அப்படின்றது நிஜம் கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எப்பொழுது இல்லாத விதத்தில் வந்து கஷ்டம் வரும்போது, நிந்தை வரும்போது, அவமானம் வரும்போது, துன்பம் வரும்போது, தொல்லை வரும்போது யாராவது நம்ம கூட இருந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த பகுதியை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த சத்துருக்கள் நிந்திக்கிற நேரத்தில் அவன் கூட யாருமே இல்லை. அதில் ரொம்ப வேதனை என்னன்னு கேட்டால், யார் கூட அவன் கூட நிற்கலை அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், 4வது வசனத்தில், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு, இவர் தேவாலயத்துக்கு தனியாக போயிட்டு வர்றவர் கிடையாது. அவர் சொல்கிறார், நான் கூட்டத்தோடு போனேன், நான் களிப்போடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த ஆலயத்துக்கு கூட போனவங்க கூட அவனோடு இப்போ இல்லை. அவன் சொல்லுகிறான், இந்த துக்கத்தின் நடுவில் என் சொந்தங்கள் இல்லாமல் போயிட்டாங்க, நண்பர்கள் இல்லாமல் போயிட்டாங்க, என்னோட ஆலயத்துக்கு வந்தவங்க கூட இல்லாமல் போயிட்டாங்க, நான் தனியாக நிற்கிறேன் இப்போ. அவன் சொல்கிறான், அதெல்லாம் நினச்சி இப்போ நான் ஏங்குறேன், இப்போ என் இருதயம் எனக்குள்ள வேதனைப்படுது. அவர் சொல்லுகிறார், இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறதுன்னு சொல்கிறாரு. என்னால் தாங்கவே முடியலை அப்படின்றார். அதை நினைக்கும் போது என்னால் தாங்கவே முடியல. இத்தனை வருஷம் என் கூட நடந்தவங்க, என் கூட பழகினவங்க, என்னோட ஆலயத்துக்கு நடந்து வந்தவங்க, கூட்டத்தின் கழிப்போடு போன இந்த அனுபவங்கள்லாம் திடீர்னு அப்படியே நின்று போச்சே, அப்படியே மறைஞ்சு போச்சே. நான் தனியாக இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன். பாருங்கள், நிறைய வேளையில் இந்த தனிமை நம்ம வாழ்க்கையில் வரும்போது இனிமேலாம் நம்ம தொடர்ந்து முன்னேறணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளை வந்து சில வேளையில் நம்மளை கொண்டு போயிடுது. வாழ்க்கையே அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. சில ரொம்ப பிரச்சனையாகவும் வேதனையாகவும் மாறிவிடுகிறது. ஆனால் இவ்விதமாக ஒரு மனுஷன் வந்து தனிமையில், எல்லாரும் என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க, என்னை கைவிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்கிற நேரத்தில் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து நிற்கும் போது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது. அவர் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவருடைய சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் அவரை துதிப்பேன். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, யார் என்னை விட்டு தூரமாக போனாலும் பரவாயில்ல, யார் மறந்தாலும் பரவாயில்ல, யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, என் தேவனுடைய சமூகம் மாத்திரம் என்னை விட்டு விலகவே விலகாது, என் தேவன் மாத்திரம் என்னை விட்டு விலகவே மாட்டார். நான் தனியாக இருக்கிற நேரத்தில் கூட உண்மையில் பார்த்த நான் தனியாக இல்லை. ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்னோடு இருக்கிற ஒரு தேவன் என்னோடு கூடவே வருகிறார், என்னோடு கூடவே வருகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், ஒரு நாள் என்னை விட்டு விலகவே மாட்டார். என்னை கரம் பிடித்தவர், கடைசி வரைக்கும் என்னை சுமந்து வருவார், கடைசி வரைக்கும் என்னை காத்து வருவார். அதனால தான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வாக்கு பண்ணார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன், ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் ஆர்ஃபன்ஸ், உங்களை நான் அனாதைகளாக விட மாட்டேன், உங்களிடத்தில் வருவேன். இன்றைக்கு காலையில் ஒருவேளை நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை, எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு பிலீவர் கூட இல்லை, ஆலயத்துக்கு போகிறவங்களோட நான் போன கூட்டத்தெல்லாம் நினச்சி இப்போ நான் ஏங்குறேன். ஆனால் நிந்தையின் நடுவில், போராட்டத்தின் நடுவில், பாடுகளின் நடுவில் என்னோட நடந்து வர்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு தேவன் இன்றைக்கு நம்மோடு வருகிறார்.
ஹல்லேலூயா தகப்பனாக இதுவரையும் தோழின் மீதே சுமந்து வந்தி தகப்பனாக இதுவரையில் தந்தையே உந்தய தாண்டினே மனாந்திரத்தை என் தந்தையே உந்தய தாண்டினேன் எல்லாவற்றிலும் பாடுவோம் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே கரங்களை உயர்த்தவரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மரமாமல் செலுத்துகிறே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மரமாமல் செலுத்துகிறே உதவி பெற்றேன் உயிருள்ள ஆமாப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உயிர் பிழைத்தேன் நந்தியப்பா ஹல்லேலூயா எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாலும் அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகள் என்னை ரொம்ப ரொம்ப ஆறுதல் படுத்தின தைரியப்படுத்தினது. நம்பின நேசித்த எதிர்பார்த்த யாருமே நம்மோட வராவிட்டாலும் கர்த்தர் மாத்திரம் நம்மளை விட்டு விலகாமல் நம்மோடு கூடவே வருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் செய்திக்கு ஒரு தலைப்பை கர்த்தரை மனசில் கொடுத்தாரு. God and me alone. நானும் தேவனும் தனியாக, நானும் என் தேவனும் தனியாக, நானும் என் தேவனும் தனியாக, நான் அவரோடு தனியாக நடக்கிறத என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுபவமாக கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? நானும் தேவனும் எப்பவுமே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். அவர் என்னை தனியாக விடவே இல்லை. அவரோடு சேர்ந்து நான் இந்த வாழ்க்கை பயணத்தை கடந்து வர்றேன். இந்த வசனத்தை கர்த்தரனை கொடுத்து தியானிக்கப்படின போது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதியை காண்பித்து கர்த்தர் எப்படி கூடவே வர்றார் அப்படின்றத எனக்கு காண்பித்தார். யாருமே வராத பகுதிகளில் அவர் வருகிறார். நம்ம இன்றைக்கி கவனிக்க போகிற ஒரு வேத பகுதி சங்கீதக்காரனுடைய ரொம்ப விசேஷமான சங்கீதம், 23 சங்கீதம். அதில் ஒரு மெய்ப்பனை போல ஆண்டவர் எப்படி நம்ம கூடவே வர்றாரு அப்படின்றத 3 நிலைகளில் கர்த்தர் காண்பிக்கிறார். முதலாவது 23 சங்கீதத்தின் 2 வசனம் பாருங்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதில் எங்களை அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக என்னை அப்படின்ற வார்த்தை இருக்கு. என்னை நடத்துகிறார், என்னை கொண்டு போய் விடுகிறார். எதற்காக என்று கேட்டால் எனக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரும் புல்லும் எனக்கு கிடைக்கும்படி என்னை தனியாக அவர் கொண்டு போகிறார், என்னை நடத்திட்டு போகிறார். இந்த தண்ணீரும் உணவும் என்பது மனிதனுடைய அடிப்படை தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. இன்றைக்கு நம்முடைய இந்த காலத்தில் வந்து இந்த ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து பேசிக் நெசசிட்டி, அடிப்படை தேவை என்பதை உணவையும் தண்ணீரையும் சொல்வதுக்கு பதிலாக இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் இட் இஸ் பேசிக் ஹியூமன் ரைட்டுன்னு சொல்கிறாங்க.
ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை என்று சொல்றாங்க. தன்னை ஆட்சி செய்கிற எந்த அரசாங்கமும் தன்னை கீழே இருக்கிற ஒவ்வொரு பிரஜையும் தண்ணீரும் ஆகாரமும் அவங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்க பார்த்து கொள்ளணும். ஏனென்றால் ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னுடைய ஜனங்கள்கிட்ட வந்து வரிப்பணம் வாங்குது. இந்த வரிப்பணத்தில் நீங்கள் பிரிட்ஜு கட்டுறதை விட, நீங்கள் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறதை விட, உங்கள் பிரஜைகள் பசி இல்லாமல் படுக்க போகணும், வயிறார அவங்க சாப்பிட்டு படுக்கணுன்றத ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன செய்யணும், உறுதி செய்யணும். ஏன்னா இது மனிதனுடைய உரிமை என்று அவங்க சொல்கிறாங்க. இதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அநேகருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி, ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசின்லாம் எது கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், உங்கள்கிட்ட வாங்குகிற பணத்தை வச்சு நீ உயிரோடு பிழைச்சிருக்கிறத நான் உறுதி செய்கிறேன், நீ பசியோடு போயிடக்கூடாது. ஒருவேளை உனக்கு வருமானமே இல்லாமல் போயிட்டா கூட, நீ எல்லாத்தையும் எழுந்து போய் படுத்த படுக்கையாக போயிட்டா போட, நீ பசியோடு படுக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, அரிசி பருப்பு எண்ணெய் அப்படின்னு கொடுக்குறாங்க, இலவசம்னு வேறு கொடுக்குறாங்க. சில பேருக்கு அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னா இலவசமாக கொடுக்குறாங்க. இலவசம் இல்லை, இது ஜனங்கள்கிட்ட வாங்கினது என்ன பண்ணுறாங்க, ஜனங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நல்ல அரசாங்கமும் தன்னுடைய ஜனங்கள் ஆகாரமும் தண்ணீரும் அடிப்படையாக அவனுக்கு தேவை, அது அவனுடைய உரிமை என்று உணர்ந்து அதை கொடுக்குறாங்க. பாருங்கள், ஆனால் அநேக வேளையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த அடிப்படை உதவிகளை கூட நமக்கு செய்கிறதுக்கு சில வேளை ஆட்கள் நமக்கு இல்லாமல் போயிடுவாங்க. அடிப்படை தேவைகளை சந்திக்கிறது கூட ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்க. ஒன்று ராஜாக்கள் 19:3-8 வசனங்களை வாசித்தீங்கன்னா நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அங்கே எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று வானத்திலிருந்து அக்கினியெல்லாம் இறக்கி ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி அவர் வந்து கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் ஜனங்கள்லாம் முழங்கும்படி ஒரு பெரிய அற்புதம் நிகழ்த்தி முடிக்கும்போது யேசபேல் என்கிற அந்த ராஜாவினுடைய மனைவி ராணி என்ன பண்ணுகிறா, அவனுக்கு ஒரு பெரிய சவால் கொடுக்குறா. 24 மணி நேரத்தில் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளில் ஒருவரை போல உன்னையும் நான் மாற்றுவேன், உன்னையும் கொன்று போடுவேன்னு சொன்னவுடனே இந்த மனுஷன் பயந்து போய் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள அவர் ஓடுறார் வனாந்திரத்துக்கு. நீங்கள் 3 வசனத்துக்கு வாசித்தீங்கன்னா அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தன் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இந்த சம்பவத்தை நிறைய முறை படித்தாலும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப என்ன கண்ணை கவர்ந்த வார்த்தை என்னன்னு கேட்டால், இந்த மனுஷன் வனாந்திரத்துக்கு ஒன்னாரு சூறை செடி கீழே படுத்துக்கிட்டாரு, ஆனால் இந்த மனுஷன் தனியாக அந்த பாதையில் போகலை, கூட யார் வந்தா, ஒரு வேலைக்காரன் வந்தான். ஆனால் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணாருன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவொடனே நிறுத்திட்டார், நீங்கே இரு நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். இவர் வயசான மனுஷன், இவர் போகிறாரு. இவர் ஒரு நாள் பிரயாணம் போய் வனாந்திரத்துக்குள்ளே போய் செடிக்கீடு படுத்து கிடக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, படுத்து கிடக்கிறாரு. நான் யோசித்து பார்த்தேன், இத்தனை வருஷமாக கூட இருந்த வேலைக்காரன் தானே, அவன் என்ன நினச்சிருக்கலான்னா, ஐயோ நம்ம ஐயாவுக்கு என்ன ஆச்சோ தெரியல, இவர் பாட்டு நடந்து போகிறாரு, இவருக்கு சாப்பாடு தண்ணி எதாவது கிடைக்குதா இல்லையா தெரியலையே, நம்ம பின்னால் போய் பார்ப்போம் அப்படின்னு வந்தா நாங்கள். அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஆளே வரல, போறீங்கன்னா போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இல்லைன்னா வேறு இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சானா என்னமோ தெரியல. நேற்றைக்கு வரைக்கும் அவர் பெரிய புகழ்பெற்ற ஒரு தீர்க்கதரிசி, அவரோட கூட இருந்து வேலை பார்க்கறதுல அவனுக்கு அவ்வளோ பெருமை அவ்வளோ கௌரவம் இருந்திருக்கும். ஆனால் மனம் உடைஞ்சு போய் ஒரு மனுஷன் தனியாக நடந்து போ, இப்போ எனக்கு தெரியாதாங்க போகிற வழியில் பேசாமல் வந்திருப்பார், இவர் ஜீவனுக்கு பயந்து ஓடுறாருன்னு அவனுக்கு தெரியாதா. ஆனால் இந்த மனுஷன் தனியாக அப்படி வனாந்திரத்துக்குள்ளே போய் படுக்க போகிறாரு, எங்கே போகிறாருன்னே தெரியல. ஒருவேளை அவர் வராதுன்னு சொல்லியிருந்தா கூட, சரி ஐயா நான் வரலன்னு சொல்லிட்டு உண்மையான ஒரு ஊழியக்காரன் ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுவான்னா, அவட என்னாச்சோ தெரியலையே, அவர் மனுஷன் உயிரோடு இருக்காரா செத்து போனாரா தெரியலையேன்னு என்ன பண்ணுவான், பின்னாடி தேடிக்கிட்டாவது வருவான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்த மாதிரியே தெரில. சில வேளையில் நம்மிடத்தில் நன்மை பெற்றவங்க கூட வாழ்க்கையில் சில பகுதிகளில் நம்ம உடஞ்சு நொறுங்கி நின்று அடிப்படை தேவைகள் கூட நமக்கு இல்லாத போது நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோம், வேணான்னு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் என்ன பண்ணலை, அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதையே அவங்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க,
கூட வராமலே தள்ளி நிற்பாங்க. இதுதான் உலகம். இத்தனை வருடம் வேலை செய்தவன் அப்படியே நின்று விட்டானா? இந்த மனுஷன் தனியாக ஒரு நாள் முழுவதும் பயணம் பண்ணி மனவேதனை, ஒரு பக்கம் சாப்பாடுக்கு வழி கிடையாது, தனியாக போய் படுத்து கிடக்கிறாரு. நீங்கள் இதே போல் சம்பவத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இந்த ஆபிரகாமை பற்றி நான் படித்தேன். இந்த ஆபிரகாம் பாருங்க, இவர் எப்படி பட்டவர் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஒரு மாதிரி உதாரத்துவமான குணம் உள்ளவர். நான் வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. ஆதியாகமம் 18 முதல் 8 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானா, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பகலின் உஷ்ணமான வேளையில் ஆபிரகாம் வந்து இந்த கூடாரத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. வாசலில் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே 3 புருஷர்கள் அவருக்கு எதிர்பட்டு வர்றாங்க. அவங்க வர வந்தவுடனே வேதம் சொல்லுது கூடார வாசலில் இருந்த அந்த ஆபிரகாம் என்ன செய்தார்னா, எதிர்கொண்டு அவர்களுக்கு ஓடி தரை மட்டும் அவர் குனிந்து அவர் சொல்கிறாரு, உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடச்சிதுன்னா நீங்கள் எல்லாம் தயவுசெய்து எங்கேயும் போகாமல் என் வீட்டுக்கு வாங்க, என் கூடாரத்துக்கு வாங்கன்னு சொல்லி 4 வசனத்தில் சொல்கிறாரு, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர்றேன், உங்கள் கால்களை கழுவுங்க, மரத்தடியில் சாய்ந்து கொண்டுருங்க. 5 வசனத்தில், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை போகலாம், இதற்காகவே அடியேன் இது அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். எப்படி இருக்கு பாருங்கள், இவங்கெல்லாம் அந்நியர்கள், இவன் முன்ன பின்ன பார்க்காதவங்க. 3 பேர் அந்நியர்கள் வந்தவங்கள இவரே ஓடி போய் வணங்கி அவங்கள கூப்பிட்டு தண்ணி கொடுத்து, இன்னும் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 6 தீவிரமாக போய் மனைவியிட்ட போய் மாவை கொடுத்து அப்பம் பிசைய சொல்லி, அது மாத்திரம்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்றை, கொளுத்த கன்றை எடுத்து அதை அடித்து உடனே சமைச்சு அந்த வாலிபர்களுக்கு முன்பாக படைச்சு 8 வாசித்தா, அவர்கள் அருகிலே மரத்தடியிலே நின்று கொண்டே இருந்தான்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு விருந்தோம்பலுங்க இந்த ஆளுக்கு, நம்ம செய்வோமா? முன்ன முன்னே தெரியாத 3 பேர் எதிரில் வராங்கன்னே, என்னமோ மாதிரி 3 பேர் ஒரு மாதிரி வராங்களே அப்படின்னு உள்ளே போய் கதை அடைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறது தான் நம்ம பழக்கம். ஆனால் இந்த மனுஷன் எதிர்கொண்டு போய் தண்ணி கொடுத்து அவங்களுக்கு கொளுத்த சாப்பாடு, பிரியாணி அடித்து சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிடும்போது பக்கத்துலேயே நின்று பார்த்து, இவ்வளோ ஒரு விருந்தோம்பல் நிறைந்த ஒரு மனுஷன் தான் யார்? ஆபிரகாம். நீங்கள் ஆதியாகமம் 14 வருவீர்களானால் சோதோமின் ராஜா வந்து அந்த லோத்து தன்னோடு தங்கியிருக்கும்போது ஒரு யுத்தம் வருது. அதில் லோத்தையும் அவனுடைய வீட்டாரையும் வந்து கொள்ளையடித்து கொண்டு போயிடுறாங்க. அப்போ ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலிருந்து கைப்படிந்த வாலிபர்கள் எல்லாம் கூட்டு போய் சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அவர்கள் எல்லாரையும் மீட்டு கொண்டு வர்றாரு. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ யுத்தத்தில் ஜெயம் எடுத்துட்டாரு. உடனே சோதோமின் ராஜா அவன்கிட்ட சொல்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுகிறான் 21 வசனத்துல, ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளுன்னு ராஜா சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்றாரு, இல்லை 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 இல்லை, மனுஷன் என்னை ஆசீர்வதித்தான்னு சொல்லாதபடிக்கு நான் வந்து ஒரு சிரட்டை எடுக்க மாட்டேன், செருப்பின் வாரை கூட தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று தான் அந்த மனுஷன் கேட்டார் பாருங்க. அவர் சொல்றது 23-24 வசனத்தில், வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடைய வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்ன புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும். அதாவது தன்னோட வந்து 318 வாலிபர்கள் கைப்படிந்தவங்க வர்றாங்க பாருங்க, அவர்களுக்காக வேற ஒன்றுமே அந்த மனுஷன் கேட்கல, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுத்துருங்க, சாப்பாடை மட்டும் கொடுத்துருங்க. எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க, தனக்குன்னு ஒரு ஆசைப்படலை, இவ்வளோ பேர் யுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு பொண்ணு வேணும் அவனே கொடுக்குறேன்றான். அதெல்லாம் வேணாம்ப்பா, எதுவுமே வேணாம், என் கூட வந்தவங்களுக்கு சாப்பாடை மட்டும் கொடுத்துரு. அப்படி ஒரு விருந்தோம்பல் நிறைந்த ஒரு மனுஷன்தான் இந்த ஆபிரகாம். ஆனால் இவரோட லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆகார் என்கிற அடிமை பெண்ணை இவர் வந்து சேர்ந்து அவளோட ஒரு பிள்ளை பிறக்குது, இஸ்மவேல். இந்த அடிமை பெண்ணுக்கும் அவளுடைய நாச்சியாருக்கும் அல்லது சாராளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிரச்சனை வந்துருச்சு. உடனே அந்த அம்மா பயங்கர கோபப்பட்டு சொல்கிறாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் நீர் அனுப்பிவிடணும், துரத்தி விடணும். ரொம்ப விசனமாயிடுச்சு ஆபிரகாமுக்கு. கர்த்தரும் சொல்கிறாரு, உன் சாராள் சொல்கிறபடி நீ செய்ப்பா, அனுப்பி விட்டுரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, ஆதியாகமம் 21:14-19 வசனங்களை படித்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே கீழ்ப்படிச்சு அனுப்பிட்டார். ஆனால் எப்படி அனுப்புனார்னு கேட்டால், அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்தில்
அலைந்து திரிந்து. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஏங்க வர்ற அந்நியருக்கெல்லாம் இந்த மனுஷன் காலை வெட்டி கன்றுக்குட்டி வெட்டி சாப்பாடு போட்டார், என்ன நல்ல விருந்து பண்ணார், தன் கூட வேலை செய்கிற கைபடிந்த வேலையாட்களுக்கு சாப்பாடை கொடுத்துருங்கன்னு ராஜாட்ட கேட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. தன்னுடைய சொந்த பிள்ளைங்க இஸ்மவேல், ஆகார் இவங்களை அனுப்புனாரு. அனுப்புனது தப்பு இல்லை, கர்த்தர் சொன்னார்னு அனுப்பிட்டாரு. எப்படி அனுப்புனார்னா, ஒரே ஒரு பாட்டிலில் ஒரு துருத்தியில் ஒரு பேக்கில் தண்ணி மட்டும் கொடுத்தாராம், அப்பத்தை மட்டும் கொடுத்துட்டு வனாந்திரத்துக்கு அனுப்பி விட்டார். எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சில வேளையில் பாருங்கள், மனிதர்கள் கூட இதை போல் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். நம்மகிட்ட வாங்கி சம்பளம் வாங்கி உட்காந்துருந்த வேலைக்காரன் கூட நமக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது நம்ம ஏதோ வராதப்பான்னு சொன்ன ஒரே வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நல்ல வேலை சொன்னார், சாக போகிறேன்னு சொன்ன மனுஷன் நம்மளையும் கூட்டு போய் நம்மளையும் சாகடிக்க வேணாம், நம்ம தப்பிச்சா போதும்னு ஓடுறவனும் இந்த காலத்தில் இருக்க தான் செய்கிறான். அதே வேளையில் இந்த ஆபிரகாமை போல் எல்லாருக்கும் தாராளமாக கொடுத்தாங்க, ஆனால் என் சொந்த வீட்டார் என்ன கவனிக்கலை, எனக்கு கொடுக்கலை. என்ன வந்து அற்பமாக நினச்சி தண்ணியை மட்டும் கொடுத்து ஒரு அப்பத்தை கொடுத்து போயிட்டு வா, ஏன் சொல்றது, துருத்தியில் தண்ணி காலி ஆயிடுச்சான், அந்த வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இதை போல் அடிப்படை தேவைகள் கூட சந்திக்க வேண்டிய உறவுகள் நம்மை சந்திக்காமல் நம்மளை கைவிடுற நேரங்கள் வரும். ஆனால் என்னை ரொம்ப மகிழ்ச்சி ஆக்கினது என்ன தெரியுமா, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போகிற ஒரு உண்மை உள்ள மெய்ப்பன் எனக்காக இருக்கிறார். நீங்கள் அந்த ஒன்று ராஜாக்கள் 19:5-8 வாசித்தீங்கன்னா, அந்த வேலைக்காரன் அங்கேயே நின்றுட்டான், நில்லுப்பானன்னு நின்றுட்டான், ஆனால் எலியா படுத்து கிடந்த சூறை செடியின் கீழே, வேதம் சொல்லுகிற 5 ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். ஆனால் 7 சொல்லுது, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. உலகத்தில் உள்ள வேலைக்காரன் அப்படி நின்ன இடத்துல நின்றுட்டு தன்னுடைய எஜமானை பற்றி கவலை இல்லாமல் இருக்கும்போது தனியாக வாழ்க்கையை வெறுத்து போய் உதவியற்று மரத்தின் அடியில் படுத்து கிடந்தவனை கர்த்தர் மாத்திர சந்தித்து தூதனை அனுப்பி தேவன் அவனை போஷித்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆகாருடைய சம்பவத்தை வாசித்தா, ஆதியாகமம் 21:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். 19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எனக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இந்த காலையில் தன்னை பராமரிக்க வேண்டிய தகப்பன் மறந்து போனால் கூட, ஒரே ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்துட்டு அனுப்பிவிட்டால் கூட, காலியான துருத்தியை வனாந்திரத்தில் கண்டு நிரப்புகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற சத்தியம், God alone looks after us. தேவன் மாத்திரமே நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய தேவைகளை கவனிக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை வேலைக்காரன் மறந்து போகலாம், ஒருவேளை தகப்பன் மறந்து போகலாம், ஒருவேளை வீட்டார் மறந்து போகலாம், உறவுகள் அவர்கள் தள்ளி நிற்கலாம், ஆனால் நான் இருக்கிற இடத்துல
படுத்து கொண்டிருக்கிற இடத்துல, ஒன்றுமில்லாம வெறுமையா இருக்கிற இடத்துல, பசியோடு தாகத்தோடு இருக்கிற இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தேவன் நம்மை போஷிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 49:13 வாசித்தால், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கழிகூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆனால் சியோன் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா 14 கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். 15 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு இந்த வசனம் இங்கிலீஷில் கொஞ்சம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அதில் தமிழில் 15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளும்னு இருக்கு. இங்கிலீஷில் அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, கேன் அ உமன் ஃபர்கெட் ஹர் நர்சிங் சைல்டுன்னு போடும். பாலகன் என்று போடாமல் பால் குடிக்கிற பிள்ளைய மறப்பாளா? இட்ஸ் பியூட்டிஃபுல். இன்னும் அந்த பிள்ளை பால் குடிச்சிட்டு இருக்கு, பால் குடிக்கிற பிள்ளைய ஒரு தாய் மறப்பாளா? தான் சாப்பிட மறந்தா கூட தன் பிள்ளைக்கு வேளா வேலைக்கு பால் கொடுக்கறது தான் ஒரு தாயினுடைய உள்ளம் ஏங்கும். நான் சாப்பிட்றது கூட பரவாயில்ல, என் பிள்ளை வயிறு நிறைய இருக்கணும், அது அழுதரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தாய் அவன் பிள்ளையின் மேலேயே கவனமாக இருக்கிறா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தாய் கூட தன் பிள்ளைய மறந்துடலாம், பால் குடிக்கிற பிள்ளைய மறந்துடலாம், நான் வந்து உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். இன்றைக்கு காலையில் விசுவாசிங்க, என்னுடைய ஒவ்வொரு குறைவையும் அடிப்படை தேவைகளை கூட சந்தித்து பராமரிக்கிற ஒரு தேவன் எனக்காக இருக்கிறார். நண்பன் மறந்து போகலாம், உங்களுடைய வேலைக்காரன் உன்னிடத்துல நன்மை பெற்றவன், நீ நல்லா இருக்கிறியான்னு விசாரிக்காமல் போயிடலாம், உன்னுடைய தகப்பனும் தாயும் கூட உன்னை விசாரிக்காமல் போயிடலாம், உன்னோட அடிப்படை தேவைகளை கொடுக்காமல் போயிடலாம். ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறாரு, என்னை தனியாக புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர்லண்டலை நடத்தி கர்த்தரினை நிறைவாக்குகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், மட்டும் நடத்தினாருங்க, இனிமேலும் நடத்துவார். நம்மை பராமரிக்கிறதுல அவரை போல ஒருவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. பராமரிக்கிறார், அடிப்படை தேவைகள் முதற்கொண்டு நம்ம கவனமா இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் ஏன் கவலைப்படுறீங்க? அகாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவர்களுக்கு கூடு கிடையாது, விதைக்கிறது கிடையாது, அறுப்பு கிடையாது. ஆனால் பரமபிதா அவர்கள் எல்லாரையும் போஷிக்கிறாரு. நீங்கள் அவர்களை விட விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் மறந்தாலும் கர்த்தரனை கவனிக்க மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீங்கள் எல்லாரும் கைவிட்டாங்க பாஸ்டர், மறந்துட்டாங்க பாஸ்டர், என் அடிப்படை தேவைகளை கொடுக்கறது கூட என் பிள்ளை என்ன மறந்துட்டான், என்னை விசாரிக்கிறது கிடையாது, எனக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை, எங்கிட்ட நன்மை வாங்கினவங்கலாம் எங்கே ஒளிஞ்சாங்கன்னே தெரியல, எங்கே போனாங்கன்னே தெரியல, யாருமே சட்டை பண்ணுறது இல்லை, என்னுடைய சொந்தங்கள் என்னை விட்டு தூரமாக நிற்கிறாங்க, நான் தனியாக மனாந்திரத்தில் படுத்து கிடக்கிறேன், என் பிள்ளையினுடைய அறுதல் சத்தத்தை கேட்டுட்டு என்னால் வந்து பார்க்க முடியலை அப்படின்னு உட்காந்துருக்கிறேன். நீங்கள் அழுகிறீங்களா? அந்த இடத்துலையும் கூட ஆதரிக்கிற ஒரு தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. Thank you Jesus. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அல்லேலூயா. தேவன் மட்டும் நம்மை பராமரிக்கிறவர். God alone looks after me. என்னை கவனிக்கிறவர். இரண்டாவது அதை 23 சங்கீதத்தில் 3-4 வசனங்கள் தெரிந்த பகுதி தான். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை, ரெண்டு முறை ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது, தேற்றுகிறார், தேற்றுகிறார், தேற்றுகிறார். ஹி கம்ஃபர்ட்ஸ் மீ. தேற்றுகிறார். நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்து இந்த ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக நம்ம எல்லாரும் ஏங்குற ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில் வராமல் போகவே போகாது. ஆனால் நம்ம எவ்வளவுதான் ஆறுதலையும் தேர்தலையும் நம்ம எதிர்பார்த்து நின்னாலும் அநேக வழியில் தேற்றுகிறவர்களை நாம் காண்பது ரொம்ப அரிதாக மாறுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுவார் 69 சங்கீதத்தின் 20 வசனத்தில், நிந்தையின் இருதயத்தை பிழந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காண. தேற்றுறதுக்காக யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, ஆறுதல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. யோபு பயங்கரமான துக்கத்தின் பாதையில் போனார், பெரிய இழப்பை சந்திச்சார். அந்த நேரத்தில் அவருடைய 3 நண்பர்கள், சிநேகிதர்கள் வந்தாங்க, ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசினாங்க. ஆனால் அதனுடைய முடிவில் சொல்கிறாரு, யோபு 16:2 வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். நீங்கள் தேற்றன் தேற்றன்னு இருக்கிற பிரச்சனையை விட அதிகமாக பிரச்சனை பண்ணிட்டீங்க. அலட்டுகிற தேற்றரவாளர் என்று சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷன் வந்து தன் உள்ளத்தில் உடஞ்சி நொறுங்கி இருக்கும்போது அவனுக்கு ஆறுதல் கொடுக்குற தேற்றரை வாழர் அவன் கண்டுபிடிக்கலை, அவங்க கண்டுபிடிக்கலை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க தெரிஞ்சதுக்கப்புறமா இனிமேல் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க தோணும். வேதம் அப்படி சொல்லுது. பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு வருவீங்களான்னு 4:2 வசனங்களை பாருங்கள். 4:2 வசனங்கள், இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளையெல்லாம் சிந்தித்து பார்த்தேன், இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை, ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படியிருந்தும் தேற்றுவார் இல்லை. 2 வசனத்தில், ஆதலால் இன்னும் உயிரோடு பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களையே எப்படி எழுதுறாரு பாருங்க. எங்க வாழ்க்கையில் கஷ்டம் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க, துக்கம் வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் கஷ்டம், துக்கம், இழப்பு எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் இந்த துக்கத்தின் நடுவில் நான் ஒன்றே ஒன்று தான் தேடினேன், துக்கம் வரக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணலை, அந்த துக்கத்தின் நடுவில் என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களான்னு தேடினேன். தேற்றுறதுக்கு ஒருத்தனும் இல்லை. கண்டுபிடிச்சோன்னு அவர் சொல்கிறாரு, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், தேற்றுறதுக்கு ஒருத்தனுமே இல்லைன்ன பிறகு நம்மளுக்காக பரிதபிக்கிற ஒருத்தனும் இல்லைன்ன போது அவர் சொல்கிறார், உயிரோடு இருக்கிறவனை பார்க்கலாம் செத்தவனே பாக்கியவான். அந்த வார்த்தை அப்படி எழுதுறாரு பாருங்க, உயிரோடு இருந்து பிழைக்கிறத பார்க்கலாம் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களே பாக்கியவான்கள் சொன்னானா. எத்தனை பேர் இந்த பாதை வழியா நம்ம கடந்து போயிருக்கணும்னு தெரியல. ஆவியா எனக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு பேசும்படியே இந்த வசனத்தை எனக்கு காண்பித்த. எத்தனை பேர் இந்த பாதையில் போயிருந்தது தெரியல. பாஸ்டர் எதுக்கு தான் நான் உயிர் வாழணும், என் துக்கத்தில் எனக்கு ஆறுதல் படுத்துருக்கு, எனக்கு பரிதாபப்படுறதுக்கு ஒருத்தருமே கிடையாது பாஸ்டர், யாருமே கிடையாது. ஆறுதல் படுத்துறக்கு யார் இருக்கா, விசாரிக்க யார் இருக்கா, என் கண்ணீரை துடைக்க யார் இருக்கா? அழாதீங்க, நீங்கள் துக்கப்படாதீங்க, மனசு கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறக்கு ஒரு உயிர் இந்த உலகத்தில் இல்லையே, ஒரு ஜீவன் இல்லையே. நான் வேதனைப்படும் போது என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு ஒருத்தருமே இல்லையே. பின்பு நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? இந்த வேதனையின் பாதையில் ஒரு மனுஷன் கடக்கும்போது அவன் ஒன்றே ஒன்றை தாங்க எதிர்பார்க்குறான். அவன் என்ன எதிர்பார்க்குறான் தெரியுமா? யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம், என்ன இருந்தால் போதும், கூட, அதுவே ஒரு ஆறுதல். ஆனால் 23 சங்கீதத்தில் ஒரு மனுஷன் கூட அவரோடு இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கையில் உருவ நடந்து போகும்போது அவர் சொல்கிறாரு, தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்ன செய்யும், அந்த பாத் ஆஃப் டியர்ஸ், அந்த பாத் ஆஃப் சாரோ, அந்த ஆறுதலற்று நடக்கிற அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும்தான் ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்க. த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரூத் அபவுட் காட் இஸ் காட் அலோன் லிங்கர்ஸ் வித் அஸ். காட் அலோன் லிங்கர்ஸ் வித் அஸ். நம்மோடு தொடர்ந்து நிற்கிறவர்
நம்முடைய தேவன் மாத்திரம்தான். எல்லாரும் ஒரு கட்டம் வந்த உடனே ஓடிடுவான், எல்லாரும் ஒரு பகுதி வந்த உடனே கொஞ்சம் தூரம் வருவான், அதுக்கப்புறமா பிரச்சனை அவனுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மெதுவாக அமைதியாக போயிடுவான், சொல்லாமலே போயிடுவான். இதுதான் உலகம். ஆனால் புல்லுள்ள இடங்களில் மாத்திரம் தேவன் நம்மோடு இல்லை, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் மாத்திரம் கர்த்தர் நம்மோடு இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்துட்டுருக்கு வேதம் சொல்லுது. அந்த பாதை முழுவதும், அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் விலகாமல் நின்ற ஒரே ஒருவர் நம்முடைய தேவன் மாத்திரம். கூடவே வந்தாராம், கடைசி வரைக்கும் வந்தார், அப்படியே வந்தார். மரணத்தை சந்திக்கும் போது கூட நான் கூட இருக்கிறேன், கவலைப்படாத, நீ கவலைப்படாத, இந்த படுக்கையில் நான் உன் கூட இருக்கிறேன், இந்த வேதனையில் நான் உன் கூட இருக்கிறேன், இந்த கண்ணீரில் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் சொல்லுவேன், ஒருவேளை இன்றைக்கு காலில் பாஸ்டர் என்னை விசாரித்து எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு யாருமே இந்த உலகத்தில் இல்லை, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை தேற்றுறதுக்குன்னு யாருமே, கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நிறைய வழியில் பாருங்கள், நான் யோசிப்பேன், சில பேர் வந்து நினைப்பாங்க சிலரை பற்றி, ஓ அவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்க வெளியில் இருக்க வாழ்க்கையை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு நினைப்பாங்க. நான் இதை வேடிக்கையாகவே சொல்லுவேன், ஒரு ஸ்கூலுக்கு நான் ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது சில இடங்களில் வந்து 4 மாடி மேலே கிளாஸ் இருக்கும், அந்த மாடியில் தான் அவங்க ஹால் வச்சுருப்பாங்க. அப்படியே இந்த காரிடாரை கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த காரிடாருடைய முனையில் வந்து இந்த டீச்சர்ஸுடைய ஸ்டாஃப் ரூம் இருக்கும். அந்த காரிடாரில் அப்படி நடந்து போனீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம்லேருந்து பிள்ளைங்கள்லாம் ஒன்றோட ஒன்று நெருக்கி நெருக்கி இடிச்சு இடிச்சு உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக அதுங்க பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. டீச்சர்ஸ் ரூம் பக்கத்தில் போனீங்களா அங்கேயும் ஒரே சத்தமாக இருக்கும், அது ஊர் கதையெல்லாம் உள்ளே ஓடும். அந்த ஸ்டாஃப் ரூம் பற்றி, இந்த டீச்சர் பற்றி எல்லா கதையும் பேசி, ஒன்றும் வெளியில் பார்த்தீங்கன்னா டீசன்ட் டீச்சர், உள்ளே பார்த்தீங்கன்னா பேசுகிற பேச்செல்லாம் வாடி போடின்னு தான் போயிட்டுருக்கோம், எல்லாம் நல்லா கலகலகலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கடைசி அந்த பிரின்ஸிபல் ரூமுக்கு வந்தீங்க வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பெரிய அறையில் ஒருத்தர் தனியாக உட்காந்துருப்பார், ஒருத்தர் அவருக்கு இருக்க மாட்டாங்க பேசுகிறதுக்கு, வர்றவங்களும் எஸ் சார் எஸ் மிஸ் அப்படி தான், 2 வார்த்தை பேசுகிறக்கே போயிடுவாங்க, தட்டி தட்டி தான் உள்ளே வருவாங்க. ஆனால் ஸ்டாஃப் ரூமில் தட்டிக்கிட்டால் உள்ளே வருவாங்க, அவங்க பாட்டு கலகலகலன்னு பேசுவாங்க. அப்போ எல்லாம் நினைப்பாங்க, அப்பா பிரின்ஸிபல் போஸ்ட் எவ்வளோ நல்ல போஸ்ட், உட்காந்து பார்த்தான் தெரியும், பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்களை போய் பாருங்கள், அந்த ஆஃபீஸில் தனியாக அந்த சிஇஓ உட்காந்துருப்பார், கூட யாருமே இருக்க மாட்டாங்க பேசுகிறதுக்கு. சில வேளையில் வாழ்க்கையில் உயர 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 ரொம்ப தனிமையாகிடுறாங்க, நோபடி டு டாக், தங்களுடைய தேவைகளை பற்றி தான் பேசுவாங்களே தவிர அந்த மனுஷனை நீ எப்படி இருக்கிறன்னு விசாரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. தாவீது இதே நிலைமை தான், போய் நிற்கிறாரு மேலே உயர்ந்துட்டார், சொல்கிறாரு ஆறுதல் படத்தை தேடுறேன், ஒருத்தனும் காணோம், தேற்றுவார் ஒருத்தருமே கிடையாது, எல்லோரும் என்ன பாட்டு ஒதுங்கிட்டாங்க. நீங்கள் கீழே இருக்கிறீங்களோ, நடுமயத்தில் இருக்கீங்களோ, உச்சக்கட்டத்தில் இருக்கீங்களோ, தேற்றுவார் யாருமே இல்லைன்னு இன்றைக்கு யாரோ ஒருத்த செய்தியை கேட்டுட்டு அறையில் உட்காந்து கண்ணீர் வடிக்கிறீங்களா? கத்தர் சொல்கிறாரு, நான் நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏசாயா 51:10 வாசிக்கிறோம், நான் நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். 51:12 ஏசாயா 41:13 சொல்லுகிறது, வானங்களை கம்பீரித்து பாடுங்க, பூமியை கழிகூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். 94:19 சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன், இது நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசிங்க. உன்னத பாட்டு சாங் ஆஃப் சாலமன் 2:6 ரொம்ப இனிமையான வசனம், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்து கொள்கிறது. என் தேவன் ஆறுதலின் தேவன், ஆறுதலற்று கிடக்கிறவன்கிட்ட எல்லாம் இழந்து போய் ஒரு மரண இருளை போல வாழ்க்கையில் இருளை கிடக்கும்போது, எல்லாரும் விட்டு விலகும்போது
கூடவே நின்றுக்கிட்டு கூடவே வந்து கைவிடாமல் கடைசி வரைக்கும் கரை சேர்க்கிற ஒரு அன்பர் நம்முடைய தேவன் மாத்திரமே. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நன்றி. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடார், ஒரு போதும் கைவிடார், விலகவே மாட்டார், விலகிடா, ஒரு போதும் விலகி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேற்றுவது போ என்னேசுவ. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னோடு நிற்கிறவர் after us. நம்முடைய தேவை அறிந்து நம்மை பராமரிக்கிற விசாரிக்கிற ஒரே ஒருவர் நம்முடைய தேவன் தான். God alone lingers with us. நம்மோடு அப்படியே தொடர்ந்து தங்குகிறவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. எல்லாரும் விலகி போகலாம், அவர் மட்டும் நின்றுட்டே இருப்பார். யார் கைவிட்டாலும் நான் உனக்கு கைவிட மாட்டேன்ப்பா, கவலைப்படாத. யார் பாதியில் விலகினா கூட நான் விலகவே மாட்டேன். முடிவு பரியந்தம் விலகாமல் உன்னோடு இருப்பேன். இந்த வார்த்தையை அப்படியே உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் என் கூட அப்படியே தங்கியே இருக்கிறாரு. நான் ரொம்ப உடைஞ்சு நொறுங்கி நிற்கிற வேளையில் He lingers with me, என்னோட வந்து தங்குறாரு, என்னை தேற்றுறாரு. அவர் தங்கி இருக்கிற பிரசங்கம் விலகாத பிரசங்கம், விலகவே மாட்டார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக. யாராவது விலகிட்டாங்களா? யாராவது மறைஞ்சிட்டாங்களா? யாராவது மாறிட்டாங்களா? விட்டு போயிட்டாங்களா? யாராவது உங்களை விட்டு கடந்து போயிட்டாங்களா? ஏன் உங்கள் வாழ்க்கையில் யாராவது நீங்கள் நேசிச்ச யாராவது மறிச்சு போயிட்டாங்களா? இன்றைக்கி ஒருவேளை பாஸ்டர் அவங்க என்ன சாகலை பாஸ்டர், ஆனால் நான் செத்தது மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எந்த உயிருமே இல்லை, அவங்ககிட்ட எந்த அன்புமே இல்லை, எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அப்படி நான் தனிக்கட்டையாக நிற்கிறேன். என் கண்ணீரில் ஆறுதல் செலுத்துறதுக்கு அவங்க இருக்கணும், அவங்க இல்லை. செய்யணும் செய்யலை, கொடுக்கணும் கொடுக்கல, கர்த்தர் சொல்றார் நான் இருக்கிறேன். அந்த பள்ளத்தாக்குல யாருமே உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா கூட நான் வருவேன், உன் கூடவே வருவேன், கடைசி வரைக்கும் வருவேன். எது வரைக்கும்னா முடிவில் மகிமையில சேர்த்து கொள்ற வரைக்கும் நான் கூடவே வருவேன். ஹல்லேலூயா, கூடவே வருவேன். என் தேவன் நல்லவ. ஹல்லேலூயா. கடைசியா 23 சங்கீதத்தின் 5 வசனம் பாருங்க. God and me alone, நானும் தேவனும் தனியா அப்படின்ற போது 5 வசனத்துல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறீங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றீங்க, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்றீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது. இந்த ஆடு மரணத்தை தாண்டி, இருளை தாண்டி, வேதனையை தாண்டி நடந்து வருது. அதுக்கு இப்போ என்ன தேவைன்னா, உயிர் இருந்தால் போதும், சாப்பாடு இருந்தால் போதும், தண்ணி இருந்தால் போதும், ஏதோ ஒரு பேசிக்கான ஒரு பாதுகாப்பு இருந்தால் போதும்னு எதிர்பார்த்துட்டு வந்து நிற்கிது. நான் அவ்வளோ அடிபட்டுருக்கு வாழ்க்கையில், ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்கள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, நான் ரொம்பலாம் ஒன்று கேட்கலப்பா சார், வலி இல்லாமல் இருந்தால் போதும், வேதனை இல்லாமல் இருந்தால் போதும், ஏதோ உயிர் வாழ்கிற நாள் எல்லாம்
துக்கம் இல்லாமல் கடந்து போயிட்டா போதும், பேசிக்ஸுக்கு அவங்க வந்துடுவாங்க. பொதுவாக ரொம்ப வாழ்க்கையில் அடிப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிப்படைகள் போதும் அப்படின்னு நிலைமைக்கு வந்துடும். உண்மை தானே? அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப பணம்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க, ரொம்ப வசதியெல்லாம் தேட மாட்டாங்க. அடிப்படை போதும், இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு மரண இருளை ஒரு ஆடு கடந்து வந்து நிற்கிது. ஐந்தாம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆட்டுக்கு அவர் என்ன செய்வாரா, சத்துருக்களுக்கு முன்பாக இப்போ பந்தி ஆயத்தம் பண்ணுறாரா. ஆயத்தம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, பாத்திரங்களெல்லாம் நிரம்பி வழிய பண்ணுறாரு. கர்த்தர் வந்து எண்ணெயாலேயே தலையை அபிஷேகம் பண்ணுறாரு. த தேர்ட் ஒன், God alone lavishes his love upon us. நம் மேலே தம்முடைய அன்பை தேவன் கட்டுக்கடங்காமல் பொழிகிறவர் தான் நம்முடைய தேவர். அளவு கடங்காமல் பொழிகிறவர். அவருக்கு தெரியுது அந்த பாத்திரம் நிரம்பிருச்சுன்னு தெரியுது, ஆனால் நிரம்பின பிறக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு, வழிகிற வரைக்கும் ஊற்றுறாரு. ஏன் தெரியுமா? அன்பு. இதை போல யாரும் இந்த ஆட்டை நேசித்ததே கிடையாது. பாத்திரத்தை நிரம்பி வழிகிற வரைக்கும் ஊற்றி ஊற்றி கொடுத்து மகிழுகிறவர் தான் நம்முடைய தேவன். சில வீடுகளில் விருந்துகளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வேணாம் வேணான்னுவோம், ஆனால் என்ன பண்ணுவாங்க, எனக்காக சாப்பிடுங்க. இது நான் சொன்னேன்றதுக்காக யாரும் அப்படி கொடுத்துடாதீங்க. நான் எனக்காக ஒரு பீஸ் போடுறேன், எனக்காக சாப்பிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதே இது வேற ஒருத்தன் கேட்குறான், சாப்பிட்டது போதும் எழும்பு. ஆனால் யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு இருக்கா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அது மேலே உள்ள அன்பு. அந்த அன்பு வந்துருச்சுன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழுற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதான் அன்பு. ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பினால் கொடுப்பாரு, அம்மா அமுக்குவார், அம்மா குலுக்குவார், அம்மா சரிந்து விழுறபடி என்ன பண்ணுவாராம், கொண்டது மடியில் போடுவாராம். இதுதான் நம்முடைய தேவன். இது யாருன்னு கேட்டால் மரண இருளை தாண்டி வந்த ஒரு கூட்டம். பயங்கரமாக வாழ்க்கையில் அடிபட்டு இனி எனக்கு வேற ஒன்றும் வேணாங்க, உயிர் பிழைச்சா போதுன்ற மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீ அடிப்படைகளை தேடி வந்த, ஆனால் நானும் நிரம்பி வழியும்படி கொடுக்கிறவ, ஏராளம் தாராளமாய் கொடுக்கிறவ. நான் இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அப்படி யோசித்து பார்த்தேன், இந்த மனுஷன் என் தான் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் லைஃப்பில் அனுபவிச்சிருக்காரா மனுஷன் கையில் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவர் லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவர் சந்தித்த எல்லா மனிதர்களுமே அவரை ரொம்ப வந்து கீழ்த்தரமாக தான் நடத்தியிருக்காங்க. கவனிச்சிங்களா? அதை அவங்க அப்பா அம்மா என்ன செய்தாங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு வரும்போது அவராக கேட்குறாரு, இன்னும் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டப்பறம் தான் பிள்ளை ஞாபகமே வருது. தான் பிள்ளையை முன்னிறுத்தணும் அப்படின்னு அவங்க அப்பா கூட என்ன வரல, ஞாபகம் வரல. அவனுடைய அண்ணன்மாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான், அங்கே திட்டு தான் வாங்குறான். உனக்கு எவ்வளோ மன தைரியம் இருக்கும் நீங்கள் வந்து நிற்கிற. வீட்டார் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு அன்பாவோ அல்லது ஒரு பாசமாவோ அவனுக்கு கொஞ்சம் தாராளமாக கொடுக்கணும், வாப்பா நீ வா எங்களோட சண்டை போடு அல்லது சண்டையை பாரு. சண்டையை பார்க்கறதுக்கே அவனுக்கு பிரச்சனை, அதுக்கே விட மாட்டேன்ட்டான். அப்படிப்பட்ட நெருக்கம் அவன் லைஃப்பில். இந்த சவுல் ராஜா பாருங்கள், இவன் எவ்வளோ நன்மை செஞ்சான் அவனுக்கு. அசுத்தாவில் அலக்கழிக்கப்படும் போது இவன் வாஸ்தா தான் அவனுக்கு விடுதலையே. ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள், ஏதோ போய் கோலியாத்த போய் இவன் வென்றுட்டு வந்தான், வர வழியில் பெண்கள் ஒரு முறை பாட்டு பாடினாங்க, அதை கேட்டுட்டு அவனுக்கு இருதயத்தில் அவ்வளோ வெறுப்பு, என் ராஜ்ய பார்த்து எடுத்துருவானா என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவனுக்கு எந்த ஒரு இடத்துல அவனை நேசித்து அன்பு கூர்ந்து, எப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டான்பா, என்ன கூட இப்படி பாடினதில்லை, உன்னெல்லாம் அப்படி பாடினாங்க, கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது, சின்ன வயசுலேயே இப்படி இருக்கியே, ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சா? கிடையாது. எங்கள் சொந்த குடும்பத்தை பாருங்களேன், தான் சொந்த பிள்ளைங்க, இவர் உயிரோடு இருக்கிறாரு. உயிரோடு இருக்கும்போதே அப்பாவை வந்து அரண்மனையிலேருந்து விரட்டிட்டு அரண்மனையில் போய் உட்காந்து எல்லா அக்கிரமும் பண்ணுறாங்க. அப்சலோம், நான் யோசித்து பார்த்தேன், இந்த மனுஷனுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கையிலையும் தாராளமாக எதையுமே வாங்கினது கிடையாதுங்க. இவன் யாருமே இவன்கிட்ட தாராளமாக எதையுமே கொடுத்ததில்லை. வழியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனத்தான் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆளை பார்க்கலாம், ஒரு சால்வையை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தி எங்கேயோ கைவிட்டுலாம் ஒரு ஆள். இந்த அப்சலோம்கிட்ட இவன் பாவம், அவன் சொந்த பையனை வீட்டை விட்டு துரத்தி அவமானத்தில் நடந்து வந்தா அங்கே மேலேருந்து மண்ணவாரி போடுறான், ஒருத்தன் கல்லை தூக்கி போடுறான்.
எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. லைஃப் என்னங்க யுத்தம் பண்ணி இந்த நாட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தனாயிலும் என்கிட்ட கொஞ்சம் இறக்கமாக இருக்க மாட்டானா? ராஜா சொல்கிறாரு, என் மகளை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேற ஒருத்தரும் கட்டி வச்சான். இதாங்க அவன் லைஃப். அவன் லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒருத்தனாயிலும் எடுத்து தாராளமாக அவனை கொடுத்து, எப்பா நீ பண்ண கஷ்டத்துக்கு நீ பட்ட பாடுக்கு நீ நல்லா இருக்கணும், நீ அனுபவிக்கணும், நீ நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும், நீ தாராளமாக அனுபவிக்கணும். ஒருத்தனாயிலும் கொடுக்கறக்கு மனசு வந்துச்சாங்க, ஒருத்தனுக்கும் வரல. ஆனால் அவனை கொடுத்து அவனை உயர்த்தி மற்றவன் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உயர்த்தின ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம் தாங்க. தேவன் மாத்திரம். ஏங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், உங்கள் தேவையின் வேளையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒருத்தராகிலும் ஒரு வெகுமதி கொடுத்து, ஒரு பாராட்டு கொடுத்து, உங்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்தி, உங்களை உயர்த்தி, உங்களுக்கு நன்மை செஞ்சு நல்ல வார்த்தை பேசி, இதெல்லாம் கேட்டே எனக்கு பழக்கம் இல்லை பாஸ்டர். வாங்கினதெல்லாம் திட்டு தான், வாங்கினதெல்லாம் குறை தான், எனக்கு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க, எனக்கு எதுவுமே அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த மாட்டாங்க, இப்படியே நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நிற்கிறீங்களா? God alone will lavish you with his love. தம்முடைய அன்பினால் போதும் போதுன்ற அளவுக்கு கர்த்தர் நம்மை நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காலம் இந்த வார்த்தையை கர்த்தர் நம்முடைய சபை கொடுக்கிறார். God and God alone. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பகுதிகளில் எந்த மனுஷனுமே நிற்காத போது எனக்காக வந்து எல்லாரும் எங்கிட்ட இருந்து பிடுங்கலாம், எங்கிட்ட இருந்து என்ன வாங்கலாம், எனக்கு நியாயமாக கிடைச்சதை கூட திருடிட்டு போயிடலாம்னு நிற்கும் போது சத்துருக்களுக்கு முன்னாலேயே என் தலையை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்ப வழிய பண்ணுகிற என் தேவனுடைய அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என்னை நிரப்புவார், என்னை அலங்கரிப்பார், என்னை அபிஷேகிப்பார், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். என் தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரியது. இதுதான் ஒரே ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில். மனுஷன் இதை செய்வான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய வேளை ஏமாந்து போயிடுவீங்க. எனக்கு நியாயமாக வர வேண்டியது கூட கொடுக்கல பாஸ்டர், எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு தான் கூட்டம் வந்துச்சு. ஆனால் அதன் நடுவில் என் எதிர்பார்ப்புகளையெல்லாம் மிஞ்சி எனக்கு கொடுக்குற ஒரே ஒருவர் தேவன் மாத்திரமே, என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன் மாத்திரமே, நிரம்பி வழிய பண்ணுகிறவர் தேவன் மாத்திரமே. என்னுடைய முகம் உண்மையே நோக்கம்ப்பா, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கம். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும்ப்பா, நீர் மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும். எனக்கு யார் உண்டு நான் கலங்கின நேரத்தில் முங்கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யார் உண்டு. காணிக்கைகளை கர்த்தருக்கு நம்ம பாடல் பாடும்பொழுதே கொடுக்கலாம். உங்கரம் என்னை நடத்தி உடைத்தி ஒரு வாக்கினி சிட்சித்தே சீர்படுத்தினி புதிதாக்கினி யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீ ஒரு வாக்கினி எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்து உங்கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் உங்கரம்
என்னை நடத்தியதே பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன் ஒளியெல்லாம் இருளில் நான் நடந்தேன் மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் உடைத்தி உருவாக்கினி சிற்சித்தி சீர்படுத்தினி உடமிட்டி புதிதாகினி கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எத்தனை பேர் கத்துடைய கரம் நடத்தினர் அப்படியே தேவ சமூகத்தில் எழுமி நிற்போம் எல்லாம் தேவ சமூகத்தில் எழுமி நிற்போம் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே என்னை விட்டு பிரியாம இருந்த ஒரே ஒருவர் நீர்தான் இனிமேலும் பிரியாமல் இருக்க போகிற ஒரே ஒருவர் நீர்தான் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் அவர் கலங்கினார் தெரியுமா எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க இவர் தனியா இருந்து வாழ்ந்தவர் கிடையாது பழகினவர் கிடையாது பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்தவர் கூட்டத்தின் கழிப்புல துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வந்தவர் இவர் இவர் இப்படி வாழ்க்கையே தனியாக வாழ்ந்தவன் அப்படி கிடையாது கூட்டத்திலலாம் இருந்து ஒரு நாள் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு பார்த்தா தேவன் எங்கேன்னு கேட்குறாங்கங்க துக்கத்தில் படுக்கையெல்லாம் கண்ணீரால் நினைக்கிறேன் கூட வர்றதுக்கு யாருமே இல்லை எந்த நிலையில் ஆத்துமாலாம் கலங்கி போய் நிற்குது தியங்குகுது ஆத்துமா ஆனால் அவர் சொல்கிறாரு ஏன் தியங்குற ஏன் கலங்குற கத்தருக்கு காத்துரு அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் கத்தரை துதிப்பேன் அவருடைய சமூகம் இன்றைக்கும் விலகலை அவருடைய சமூகம் நம்மை ரட்சிப்பதற்கு இன்றைக்கும் நமக்காக இருக்கிறது விசுவாசிக்கிறோம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஓ ரபந்தல ரபா ஷாந்தல ரிபதல பா கபல ரா ஷாந்தல ர எனக்கு தெரியும் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை சில பேருக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை எனக்கு தெரியும் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உங்களோடு பேசினார் எனக்கு தெரியும் ஒரு மனிதன் உங்களை பேசுவது போல கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசி இருக்கிறாரு உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறாரு கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு இந்த உலகத்தில் ஒரு உறவுமே இல்லையே பாஸ்டர் எனக்கு அடிப்படை தேவையை கொடுக்கிற கூட யாரும் இல்லை கர்த்தர் சொல்ல கவலைப்படாத நான் உன்னை நடத்துவேன் புல்லுள்ள இடங்களில் நடத்துவேன் அமர்ந்த தண்ணீர்களண்டையில் கொண்டு போவேன் உன்னை நான் பராமரிப்பேன் வேலைக்காரன் வராமல் போயிடலாம் ஆனால் கர்த்தர் தூதனை அனுப்புவார் உனக்கு வேண்டிய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் கொடுப்பார் சொந்த கணவன் ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து போயிட்டுவான்னு சொல்லுவான் ஆனால் கர்த்தரோ நீ அலைந்து திரிகிறத பார்த்துட்டு உன் கண்ணீரை கண்டு முகத்தை திருப்புகிறவர் அல்ல வனாந்திரத்தில் யாருமே இல்லாவிட்டாலும் உன் அட்ரஸ் அவருக்கு தெரியும் நீ எங்க இருக்கிற என்ன பாதையில் இருக்கிற என்ன பிரச்சனையில் போய் கொண்டிருக்கிற கர்த்தர் அதுக்கு அருகிலே வருகிற உனக்காக ஒரு துறவை திறந்து தேவன் ஏங்கின தண்ணீரை உனக்கு தருவார் இந்த காலையில் ஒரு வேளை பாஸ்டர் இந்த மரண பள்ளத்தாக்கில் யாருமே என் கூட வரல ஆறுதலுக்காக நிற்கிறேன் தேற்றுறதுக்கு யாருமே கிடையாது விசாரிக்க யாரும் கிடையாது என் தோல் மேல கை வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது அணைக்கிறதுக்கு யாரும் கிடையாது கர்த்தர் சொல்றாரு என் இடக்கரம் உன் தலையின் கீழ் இருக்கும் வலக்கரத்தினால் அணைத்துக் கொள்ளுவேன்
அந்த அன்புள்ள தகப்பன் இன்னைக்கு இருக்கிறார் இங்க நம்ம மத்தியில. ஒரு ஆறுதல் படுத்துகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய ஆறுதலுக்காக நன்றி. ஒருவேளை இன்றைக்கு ஒரு காலம் தண்ணியும் புல்லும் தாராளமாக கிடைச்சது, இன்னைக்கு சத்துருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மரண இருளை தாண்டிக்கிட்டு அடிபட்டு நிற்கிறேன், எனக்கெல்லாம் என்ன வருங்காலும் நிற்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களுக்கு முன்னாலேயே நான் பந்தி ஆயத்தம் பண்ணுவேன், உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வழிய பண்ணுவேன், தலை அபிஷேகம் பண்ணுவேன், நீ இழந்து போன கணத்தையெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன், நீ போதும் போதும் சொல்ற அளவுக்கு உன்னை நிறைவாக்கி நடத்துவேன். தாவீதை பற்றி நம்ம கவனிச்சோம், அவன் பிறந்ததுலேருந்துங்க ஒருத்தர் கூட அவன்கிட்ட தாராளமாக அன்பு கொடுத்ததில்லை, பொருளை கொடுத்ததில்லை, புகழை கொடுத்ததில்லை, பாராட்டை கொடுத்ததில்லை, எல்லாத்தையும் அடிபட்டு அடிபட்டு துரத்தப்பட்டு தான் வாழ்ந்தான். ஆனால் கர்த்தர் அவன் பாத்திரத்தை நிரம்பி நிரம்பி வழிய பண்ணி அவன் வாழ்க்கையின் முடிவை பற்றி நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் ஐஸ்வர்யமும் கனமும் தீர்க்காய் சொல்லவனுமாய் முதிர் வயதிலே மதித்தான் சொல்லி வாசிக்கிறேன். தேவரே எனக்கு செய்த நன்மைகளுக்கான எண்ணத்தை செலுத்துவேன். அவனுக்கு செய்தவர் நமக்கு செய்ய வல்லவர்.